போன வகுப்புல ஜாம்பவானிடம் ராமன் கேட்க, ஜாம்பவான் முடிவாக என்ன சொல்லுகிறான் என்றால், பஞ்சவடியில் நீங்கள் இருந்தபொழுது உங்களை வஞ்சிக்க அரக்கர் குலத்தில் தோன்றியவனாகிய மாரீச்சன் பொன்மான் வடிவு எடுத்து உங்களை வஞ்சித்தது போல, இப்பொழுது நம்முடையே வரக்கூடிய விபீடனது வரவும் வஞ்சனைக்கு உரிய ஒன்றே. ஆகவே நாம் எவ்வாறு மாரீச்சனிடம் ஏமாந்து சீதையை இழந்தோமோ, அதுபோல் இந்த விபீடனனை நம்பி ஏமாறுதல் கூடாது. அதுதான் முடிவாக சொன்ன விளக்கம். கானகத்து இறைவியோடு உறையும் காலையில் மான் என வந்தவன் வரவை மானும், மானும்னா அவனை போன்றதாய் இந்த வீடனது வரவு இருக்கும். ஆகவே இவ் ஏனையன் வரவு, ஏன என்ன விபீடனன் வரவு. ஆகவே மாரீச்சனுக்கு உண்டான என்ன வஞ்சகமோ அதே வஞ்சக எண்ணத்தோடு தான் விபீடனும் வருகிறான். ஆகவே அவனை ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது என்று ஜாம்பவான் சொன்ன உடனே, சாம்பா சொன்ன உடனே, அடுத்து மிகச்சிறந்த அறிவாளியாகிய நீலனிடம் ராமன் கருத்து கேட்கிறான். பால்வரு பனுவலின் துணிவு பற்றிய சால் பெரும் கேள்வியன் தானை நாயகன் நீலனை நின் கருத்து இயம்பு நீ என மேலவன் விளம்பலும் விளம்பல் மேயின. பால்வரு பனுவல்னாக்க பால்னா பலவகைப்பட்ட, பலவேறு விதமான நீதி நூல்களை முற்ற கற்றவன், துணிந்த முடிவுகளை முழுவதுமாக அறிந்தவன் நீலன். பனுவலின் துணிவுன்னா அந்த நூலிலே இறுதியாக சொல்லப்பட்ட முடிவுகளை எல்லாம் நன்கு தெரிந்தவன். சால் பெரும் கேள்வியன், மிக பல பெரிய நூல்களை எல்லாம் கற்றிருக்கக்கூடிய அறிஞர்கள் பால் பலகாலம் விவாதித்தவன், கற்றவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து விவாதம் செய்து பல உண்மையான அறிவை முழுமையுமாக பெற்றவர். தானை நாயக்கன், வானர சேனையின் ஒரு பகுதிக்கு தலைவனாக உள்ள நீலனை நின் கருத்து இயம்பு நீ என உனது கருத்து யாது அதை வெளிப்படையாக சொல் என்று மேலவன் விளம்பலும் மேலவனாகிய ராமன் கேட்க, விளம்பல் மேயினான் நீலனும் கூற முற்பட்டான். இந்த பாட்டுல நீலன் சொல்லக்கூடிய நான்கு பாட்டுல எவ்வளவு தெளிவான அரசியல் பேசப்படுகிறதுன்னு பாரு, அதுதான் அழகு. அந்த காலத்துல நாம என்னமோ சொல்லுகிறோம் அல்லவா, மனு என்று ஒரு அரசர்களுக்கு உரியதாகிய சட்ட திட்டங்களை வகுத்த நூல் இருந்தது. அதன் பிறகு கௌடில்யர் எழுதின அர்த்தசாஸ்திரம், சுக்கிரன் எழுதின சுக்கிர நீதி, விதுரன் எழுதின விதுர நீதி, வள்ளுவர் எழுதின அரசியல், இதெல்லாம் நமக்கு இலக்கியங்களின் மூலமாக கிடைக்க பெற்ற மிகப்பெரிய வரவுகள். அதன் பின் நவீன உலகத்துல பல அறிஞர்கள் எழுதின அரசியல் சித்தாந்தங்கள், வால்டேரோ ரூசோவோ ஸ்டாலினோ லெனினோ இவர்களால் எழுத பெற்ற, அல்லது மாக்கியவில்லி, இவர்கள்லாம் நவீன உலகத்தினுடைய மிகச்சிறந்த அரசியல் சிந்தனையாளர்கள். நீங்க எந்த நூல்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருந்தாலும் இங்க கம்பன் நீலன் வாயிலாக ஒரு வரையறையை தருகிறான் பாருங்கள், யாரையெல்லாம் அடைக்கலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மிடம் அடைக்கலம் என்று வரக்கூடியவர்கள் அவர்கள் என்ன தகுதியில் இருந்தால், அவர்கள் சூழல் எவ்வாறு இருந்தால் அவர்களை நாம் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பட்டியல் கொடுக்கிறோம், ரொம்ப அழகான பட்டியல். இது எதற்குன்னு, நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உறவு கிளைகள் எல்லாம் பல்கி பெருகி இருக்க நம் உறவிலிருந்தோ கிளைகளிலிருந்தோ யாரேனும் ஒருவர் நம்மை சார்ந்து வாழ வேண்டிய நிலைக்கு வருவாரே என்றால் அவரினது பின்புலம் எத்தகு நிலையில் இருக்கிறது என்பதை ஆராயும். நீலன் பேசுறான், பகைவரை துணையென
பற்றற்பால ஆம் வகை உள அன்னவை வரம்பு இல் கேள்வியாய் தொகையுறக் கூறுவேன் குரங்கின் சொல் என நகையுறல் இன்றியே நயந்து கொட்டிய. ராமனை பார்த்து நீலன் சொன்னான், பகைவரை துணையென பற்றற்பால, நமக்கு பகைவன் என்று தெரிந்த ஒருவனை நமக்கு உரிய துணைவனாக பற்றுதல் என்பது பல வகைகளில் இருக்கிறது. பற்றற்பால ஆம் வகை உள, நம்முடைய பகைவர்கள் என்னென்ன நிலையில் இருந்தால், ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா கண்டிஷன்ஸ், என்னென்ன நிலைகளில் அவர்கள் இருந்தால் அவர்களை நமக்கு உரிய துணையாக ஏற்றுக்கொள்ளலாம். இதை நான் சொல்லுகிறேன் ராமனே, எப்படி வரம்பு இல் கேள்வியாய் அன்னவை, முடிவில்லாத கேள்வி ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய ராமனே, எனக்கு தெரிந்து யாரையெல்லாம் அடைக்கலமாக பகைவர்கள் இடத்திலிருந்து வந்தவர்களை என்ன சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பல வகையால் ஆராய வேண்டும். அந்த வகைகளை நான் உனக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். என்னால் சொல்லப்பட்ட கூடிய இந்த விளக்கங்களை குரங்கில் சொல் என நகையுறல் இன்றியே, ஒரு குரங்கு இவ்வாறு எல்லாம் சிந்தித்து சொல்லுகிறதே என்று என்னை பார்த்து ஏளனம் செய்யார். ஏளனம் செய்யாமல் நான் சொல்லுவதை முறையாக கேள் என்று நயந்து கேட்டியால், நயந்து கேட்டலாம் விருப்பத்தோட கேள். பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க என்ன அழகு, தம் குல கிளைஞரை தருக்கும் போரிடை பொங்கினர் கொன்றவர்க்கு எளியர் போந்தவர் மங்கையர் திறத்தினில் வயிர்த்த சிந்தையர் சிங்கல் இல் பொறும் பொருள் இழந்து சீறினோர். இந்த மூணு பேர் பகை புலத்திலிருந்து இந்த மூன்று சூழல்களிலிருந்து வந்தவர்கள் பகைவர்களே, ஆனாலும் அவர்களை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளலாம். யார் யார், தருக்கும் போரிடை, ஒரே இனத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள் மாறாட்டங்களை கொண்டு தருக்கி போர் செய்ய முன்வந்தால், ஒரே குலத்துல பிறந்தவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ராவணனுக்கும் வீடணனுக்கும் ஆகல, அவர்கள் இருவரும் அரக்கர் குலத்தை சார்ந்தவர்கள், ஒருவருக்கொருவர் கருத்து மாறுபாட்டினை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையே உருவான தருக்கும் போரிடை தம் குல கிளைஞரை, நமது குலத்தில் பிறந்த உறவினர்களை பொங்கினர் கொன்றவர்க்கு சினந்து கொன்றவர்கள். ராவணன் என்ன பண்ணான், தான் செய்த தவறை உணராமல் தன் தவறினை மறைக்க, தான் செய்ததை சரி என்று நிரூபிக்க தன் குலத்துல இருக்கக்கூடிய தன் மகன் உட்பட பல அரக்கர்கள் இறப்பதற்கு காரணமாகி, இதனை கண்டு இவனோடு நாம் இனி இருந்தோம் என்றால் அறமும் நம்மை அழிக்கும், இல்லை என்றால் இவனும் நம்மை அழிப்பான் என்ற அச்சத்தினால் அவனை விட்டு விலகி யாரேனும் ஒரு பகைவன் மற்ற ஒரு பகைவனிடம் அடைக்கலமாக வந்தால் ஏற்றுக்கொள்ள, அதாவது இனி ராவணனை திருத்த முடியாது, அவனோடு இருந்தால் ராவணனை சார்ந்த அரக்கர் குலம் முழுவதும் அழிந்துதான் போகும். ஆகவே இந்த சூழ்நிலையில அவனோடு இருப்பதை காட்டிலும் அவனுக்கு உரிய பகைவனாகிய ராமனிடம் சென்று சேர்ந்தால் நமக்கு உரிய அடைக்கலம் கிடைக்கும் என்று தன் இனப்படுகொலையை காப்பதற்கு, தன் இனத்தின் பேரழிவை நீக்குதற்கு எவனேனும் அந்த இனத்திலிருந்து பகைவனிடம் அடைக்கலமாக வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்று அதுவும் எளியர் போந்தவர், தன் இனத்துல யாரோடும் எதிர்த்து பேச முடியாமலும் அந்த இன தலைவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை எடுத்து நடக்க முடியாதவர்களும் உள்ள எளியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒன்றினுக்கும் ஆற்றலோடு அல்லது ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத சாமானியர்கள். இவனிடம் இருந்து அழிவதை காட்டிலும் பகைவனிடமே சென்று அடைக்கலமாக இருந்து விடலாம்னு வரக்கூடியவர், அந்த மாதிரி எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ஒண்ணுமில்ல. இலங்கையில பேர் யுத்தம் ஏற்பட்ட போது என்ன ஆயிற்று,
இலங்கையை சார்ந்த சாமானியர்கள் பல நாடுகளுக்கு போனார்கள். பல நாடுகள்ல உள்ளவர்கள் இலங்கையில இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கு ஆதரவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, அதுபோல கனடா போன்ற நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் புலம் பெயர்ந்த பொழுது அந்த நாடுகள் எல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டன. ஆகவேதான் எளியர் போந்தவர். அடுத்து மங்கையர் திறத்தினில் வயிர்த்த சிந்தையர், பெண்கள் திறத்திலே பகைமை கொண்ட மனத்தவர்க்கு பெண்களை காரணமாக காட்டி அவர்கள் பால் கொண்ட ஈடுபாட்டால் தன் இன மக்களை பகைத்து கொண்டவர்கள், இனி இவனை திருத்த முடியாது. ஆகவே நாம் நம் வழியை பார்க்க நமக்கு பாதுகாப்பு எங்கு கிடைக்குமோ அங்கு செல்லலாம் என்று வரக்கூடியவர்கள். சிங்களில் பெரும் பொருள், குறைவு இல்லாத பெருஞ்செல்வத்தை இழந்தவர்கள். எந்த இனத்திலே வாழுகிறார்களோ அந்த இன தலைவனே அவர்களினது செல்வங்களை எல்லாம் சூறையாடி அவர்களை பராரியாய் ஆக்கினால். சான்று, உகாண்டாவின் அதிபராக இடியனின் இருந்த பொழுது அந்த உகாண்டா மக்களினது செல்வத்தை எல்லாம் நினைத்த நேரத்தில் சூறையாடுவார். யார் ஒருவனிடமும் செல்வம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் இவர் கை கொண்டு விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மனநிலையில இருந்த அந்த இடியமீன் ஆட்சி காலத்துல பலர் உகாண்டாவில் இருந்து பிற நாடுகளுக்கு குடியேறினார். என்னதான் உழைத்து பாடுபட்டு செல்வத்தை திரட்டினாலும் இந்த அதிபர் அந்த செல்வத்தை தனக்கு உரியதாக கொண்டு விடுவான், மறுத்து கட்டால் கொன்று விடுவான்ற பயம். அப்படி நடந்தது உகாண்டா. ஆகவே எல்லாவற்றையும் இழந்தாயிற்று. இனி என்னதான் நாம் மீண்டும் சம்பாதித்தாலும் அதை மீண்டும் அவனே எடுத்து கொண்டு விடுவான். இதே பிரச்சனை தான் இன்று கொரியால நடந்து கொண்டு இந்த இராணுவ கட்டமைப்போடு அங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியல. யாரேகிலும் ஓர் இருவர் தப்பித்து வந்து சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டால் மனம் நடுங்குகிறது. இவ்வாறு வரக்கூடியவர்களை நீங்கள் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே வெகுண்டவர்க்கு சிங்களில் பெரும் பொருள் இழந்து சீரினோ, இவ்வாறு தங்கள் பொருளை தன்னுடைய ஆட்சியாளரிடம் கொடுத்து ஏமாந்து மீண்டும் அதை பெற முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் அடுத்த நாட்டில இவன் நம்முடைய மன்னனுக்கு பகைவன் என்று தெரிந்தால் அடைக்கலமாவார்கள். அங்கிருந்தாலும் கையாலாகாத நிலை, பகைவனிடமும் போனாலும் கையாலாகாத நிலை. எங்கிருந்தால் என்ன, அங்க இருந்தா செல்வம் போய் நம் உயிர் போகுமோன்ற கவலை. பகைவனிடம் வந்தால் நாம் இங்க இருந்து கொண்டு சம்பாதிப்பதை சம்பாதிக்க. இப்படிப்பட்ட நிலையில் வரக்கூடியவர்களுக்கு நீ அடைக்கலம் தான். அடுத்து பேர் அபிமானங்கள் உற்ற பெற்றியோர், போரிடை புறம் கொடுத்து அஞ்சி போந்தவர், நேர்வரு தாயத்து நிரப்பினோர், பிறர் சீரிய கிளைஞரை மடிய செற்றோர். பேர் அபிமானங்கள், நாடு, மொழி, இனம் போன்ற பெரிய பற்றுக்களை, இவைகளின் மீது பெரிய அளவில் ஈடுபாடு அபிமானம் கொண்டு உற்ற பெற்றியோர் அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய தன்மை. இலங்கையில இனி நாம் தொடர்ந்து இருந்தோம் என்றால் நம்முடைய இனம் அழியும், நம்முடைய மொழி அழியும், நம்முடைய பண்பாட்டு கலன்கள் அழியும் என்றுதான் தமிழர்கள் குடிபெயர்ந்தார். உதாரணம், சிங்களர்கள் கடுமையான கோபத்தோடு ஜாஃபனா நூலகத்தை எரித்தார்கள். ஒரு நூலகம் எரியுண்ணப்படுகிறதுன்னு சொன்னா ஒரு இனத்தின் பண்டைய தொன்மையான வரலாறுகளும் இனி வருங்காலத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அழிக்கப்படுகிறதுன்னு பொருள். இனி இந்த நாட்டில் இருந்தா நம்முடைய கலை, நம்முடைய கல்வி இவைகளினால் மேம்பாடு அடைய முடியாதுன்னு புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் தாங்கள் எங்கெல்லாம் சென்று சேர்ந்தார்களோ அங்கெல்லாம் தங்கள் கலையை மொழியை வளர்க்கிறார். வருத்தம் இல்லை என்றால் ஒரு உண்மையை சொல்றாங்க. தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழையும், தமிழர்களுக்கு உரிய கலையாகிய பரத கலையையும் இங்கு தமிழர்கள் எந்த அளவினுக்கு வளர்க்கிறார்களோ அதனை காட்டிலும் ஓரிரு படி மேலாக
புலம்பெயர்ந்த இலங்கை வாழ் தமிழர்கள் தாங்கள் எங்கெல்லாம் சென்று குடியேறினார்களோ அங்கெல்லாம் நடன பள்ளியையும் மொழி கற்றுத்தருவதற்கு உண்டான பள்ளிகளையும் உருவாக்கி இன்னமும் மிகப்பெரிய செல்வாக்கோடு ஒற்றுமையாய், இந்த வார்த்தையை கவனிங்க, ஒற்றுமையாய் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடன கலைஞர்களுக்கு வெளிப்பூச்சாக ஒற்றுமை இருக்கிறது. உள்ளீடாக அந்த ஒற்றுமை உணர்வு இல்லவே இல்லை. ஏன்னா இந்த துறையோடு பல காலம் ஒன்றி இருக்கிறதுனால தெரியும். இந்த வகுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய கோபி போன்றவர்கள் இதை மறுக்க மாட்டார்கள்னு தெளிவா எனக்கு தெரியும். ஆனால் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் தாங்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கு நடன பள்ளியை தொடங்குகிறார். நான் பல நாடுகளுக்கு போய் பார்த்திருக்கேன். அந்த நடன பள்ளிகள் ஒரு நடன ஆசிரியையினது அரங்கேற்றம் என்றால் மற்றைய நடன ஆசிரியைகள் எல்லாம் அங்கு வந்து தாங்களாகவே தங்களுக்கு உண்டான வேலைகளை பகிர்ந்து கொண்டு செயல்படுகிறார். இங்க ஒரு நடன ஆசிரியை தன்னுடைய மாணாக்கன் அல்லது மாணாக்கியின் அரங்கேற்றம் என்பதற்கு அழைப்பிதழை கொடுத்தாலேயே கொடுக்கப்பட்ட அழைப்பிதழில் 1% தான் நடன நிகழ்ச்சிக்கு வருவார்கள். அந்த 1% கூட அவர்களை முதன்மை விருந்தினராகவோ சிறப்பு விருந்தினராகவோ நீங்கள் அழைத்திருந்தால் அன்றி வருவதில்லை. அப்படி முதன்மை சிறப்பு விருந்தினர்களாக இந்த நடன ஆசிரியைகள் வந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இருப்பேன், முழுமையாக என்னால் இருக்க முடியாது, எனக்கு அங்க வகுப்பு இங்க பயிற்சி, ஏதாயிலும் ஒரு காரணத்தை சொல்லி பாதியிலேயே. அதனாலதான் ஒரு இனத்தின் மீதும் மொழியின் மீதும் அந்த இனத்தினது கலைகள் மீதும் அபிமானம் கொண்டவர்கள் நாம் இனி இந்த நாட்டில் இருந்தால் நம்முடைய மொழியும் இனமும் நம் கலைகளும் அழிந்து போகும் என்ற அச்சத்தினால் எங்காயிலும் புலம்பெயர்ந்து அது எதிரி நாடே ஆயினும் சரி அங்கு சென்று நாம் நம்முடைய கலையை வளர்க்கலாம். தமிழகத்துல மொழி அளவுல ஹிந்தியை எதிர்த்தோம். 60களில் மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்துல மொழி எதிர்ப்பு போராட்டம் தான். ஆனால் அவ்வாறு ஹிந்தி மொழியை பாடத்திட்டத்தில் இடம் பெற்றுவிடக் கூடாது என்று போராடின இந்த தமிழகத்துல இன்று ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட பல இளைஞர்கள் தமிழகத்துல பல்வேறு விதமான பணிகளில் அமர்த்தப்படுகிறார். இதை எதிர்க்கல பாருங்க நான். ஏனென்றால் அந்த மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களினுடைய மாநிலங்கள்ல பிழைக்க முடியாமல் தங்களினுடைய பொருளாதாரத்தை முழுமையுமாக பெற்று வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் போனவர்கள் இங்க வந்து பணியில் அமர்ந்து பொருளை சம்பாதித்து வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஆகவேதான் இந்த பேரபிமானங்கள் உடையவர்கள் இனி நாம் இருக்கக்கூடிய நாட்டிலேயே இருந்தால் நம்முடைய மொழி அழியும், நம்முடைய கலை அழியும், நம்முடைய பண்பாடு அழியும் என்ற அச்சத்தினாலே புலம்பெயருவார்கள். அவர்களை நீ அடைக்கலமா ஏற்றுக்கலாம். அவன் தன்னுடைய ஐடென்டிட்டி கிரைசிஸுக்கு தான் வரும். அவனை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு அவனை நீ தொந்தரவு பண்ணலைன்னா உனக்கு வாழ்நாள் முழுவதும் வணக்கம் போட்டுக்கொண்டு தன்னுடைய இன அபிமானத்தை, மொழி அபிமான, கலை அபிமானத்தை வளர்த்து கொண்டு. அடுத்து பேரபிமானங்கள் உற்ற பெற்றியோ போரிடை புறம் கொடுத்து அஞ்சி போந்தவர் பகைவருடன் செய்த போரிலே தோற்று புறமுதுகு காட்டி அச்சப்பட்டு பகைவர்களுக்கு பயந்து புகலிடம் தேடி வந்தவர் அஞ்சினான் புகலிடம். என் மன்னனோடு எதிர்க்கக்கூடிய பகைவர்களை என்னால் எதிர்க்க முடியாது, ஓரிரு முறை போரிட்டு நாங்கள் தோற்றோம், மேலும் மன்னன் எங்களை வற்புறுத்துகிறான்,
இல்லை எங்களால் எங்கள் பகைவர்களை ஏற்க முடியாது, எதிர்த்து போரிட முடியாது, ஆகவே நான் உன்னிடம் அடைக்கலமாக வருகிறேன்னு அவ்வாறு அஞ்சி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா அவன் நம்ம கிட்ட இறுதி வரைக்கும் நம்பிக்கையோட. அடுத்தது நேர்வரு தாயத்து நிரப்பினோம். நம்முடைய நேர்வரு தாயன்ன நேரான பங்காளிகளால் பொருளை இழந்து வறுமையுற்றோம். கூட பிறந்த பங்காளிகளே ஏமாத்தியிருப்பார்கள். இந்த மாதிரி ஏமாற்றுவதனால வேறு வழி இல்லாமல் அங்க வாழ முடியாமல் நம் உடன் பிறந்த நம் உடன் தோன்றிய நம்முடைய உறவினர்களே நம்மை வஞ்சித்து விட்டார்கள். இனி வேறு வாழுதற்கு இடம் இல்லை, இங்கு இருந்தால் எங்கு நம்மை அவர்கள் கொன்று விடுவார்களோ என்ற அச்சத்துல பகை நாட்டுல போய் கூலி வேலையாவது செய்து பிழை. ஆகவேதான் நேர்வரு தாயத்து நிரப்பினோர் பிறர் சீரிய கிளைஞரை மடிய செற்றுள்ளோர் பிறருடைய சிறந்த உணர்வீர்களை உறவினர்களை மடியும்படி கொன்றவர். தன்னை சார்ந்த உறவினரையெல்லாம் மன்னன் கொன்று விட்டான். ஆகவே இனி நமக்கு எந்த உறவும் இந்த மண்ணில் இல்லை. ஆகவே இனி யாருடைய ஆதரவும் இல்லாமல் இனி இந்த மண்ணிலே வாழ்வது எப்படி? ஆகவே புலம்பெயர்ந்து வேறு மண்ணுக்கு போவார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ அடைக்கலமா எடுத்துக்கொண்டால் அவர்கள் உனக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன்னா வாழ்க்கையில ஏற்கனவே ஏமாந்து அடிபட்டு நொந்து வஞ்சிக்கப்பட்டது. இவர்கள் மற்றொரு நாடு பகை நாடாக என்று தெரிந்தும் அங்கு அடைக்கலமாக வந்தால் அவர்களுக்கு உரிய வேலை, அவர்களுக்குரிய பாதுகாப்பு, உரிய பணம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில நமக்கு காலம் காலமாக அடிமை கொண்டவர்களாக இருப்பார். ஆகவே இப்படிப்பட்ட மக்களை நீ உன்னுடைய அடைக்கலமாக ஏற்றுக்கொள். இரண்டாவது பட்டியலை முடிச்சாரா? மூணாவது, அடுத்த நாட்டு அரசியல் உடைய ஆணையால் படுத்தவர் நட்டவர் பகைஞரோடு ஒரு மடக்கொடி பயந்தவர் மைந்தர் ஆயினும் உடன் கொளத்தகையர் நம்முழை வந்து ஒன்றினார். அடுத்த நாட்டு அரசியல் உடை, அடுத்த நாட்டு அரசனினது ஆணையால் படுத்தவர் நட்டவர், ஆணையாலே சிறைப்படுத்தப்பட்ட மக்களை சார்ந்த நண்பர்கள். ஒரு நாட்டில் இருக்கோம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு போலியான வழக்கில் அல்லது ஏதாகிலும் அவன் மீது ஒரு கடுமையான சட்டத்தை காட்டி மன்னன் சிறை செய்து விட்டான். இப்போ இந்த மன்னன்கிட்ட போய் நீ முறையிடுவதில் பயனில்லை. ஆகவே மெல்ல மெல்ல அந்த நண்பன் சிறை செய்யப்பட்ட பிறகு நீரும் அந்த மன்னனது ஆணை தங்கள் மீதும் பாயுமோன்ற கவலையில அந்த நாட்டை விட்டுவிட்டு பகை நாட்டில் அடைக்கலமாக வந்து சேர்ந்து உரிய காலம் பார்த்து இந்த பகை மன்னனது துணை கொண்டு தங்கள் மன்னனை விரும்பினார். வரலாற்றில் நடந்தது இதெல்லாம். எங்கோ இருந்த பாபரை அழைத்தது நாம் தான், ஞாபகம் இருக்கா வரலாறு? இப்ராஹிம் லோடி கடுமையான முறையில் சுல்தானாக இருந்து டெல்லியில் ஆட்சி செய்து நம்மை கொடுமைப்படுத்தி, நான் வடபுலத்தில் இருந்த இந்தியர்களை கொடுமைப்படுத்த அவனிடமிருந்து தப்பிக்க நாமே யாரை அழைத்தோம்? பாபரை அழைத்தோம். அதாவது தலை அரிக்கிறதேன்னு சொல்லிட்டு கொள்ளிக்கட்டையில் சொரிஞ்சிங்க. எங்கோ ஆப்கான் பகுதியில் இருந்த பாபர் நம்முடைய வேண்டுகோளுக்காக உள்ள நுழையணும். முதல் பானிபட் போர். பாபர் ஜெயிச்ச உடனே அதுவரைக்கும் சுல்தான்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்திய நாடு முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வித்திடப்பட்டது. பாபர் வந்தான், ஹுமாயூன், அக்பர், வரிசையா மிகப்பெரிய முகலாய பேரரசு உருவாயிற்று. எங்களை ஆளக்கூடியவன் கொடுங்கோலனாய் இருக்கிறான், அவனிடமிருந்து எங்களை காப்பாற்றி கொள்ள இவர்கள் குடியேறுவதற்கு பதிலாக எங்களை காப்பாற்றுங்கள் என்று வெளிப்புறத்தில் இருந்த மன்னனை கூப்பிட்டார்.
அததான் இங்க சொல்றான், அடுத்து நாட்டு அரசியல் உடைய ஆணையால் படுத்தவர் நட்டவர். அடுத்த நாட்டுல மன்னனது ஆணையினால் தண்டிக்கப்பட்டவர்களினது நண்பர்கள். நாங்கள் மேலும் தொடர்ந்து எங்கள் நாட்டிலேயே இருந்தால் அந்த மன்னன் எங்களையும் சிறையெடுப்பான், எங்களையும் தண்டிப்பான்ற கவலையில அடைக்கலமாக வந்தார்கள், அவர்களை ஏற்றுக்கொள். அடுத்து, பகைஞரோடு ஒரு மடக்கொடி பயந்தவர் மைந்தர் ஆயினும், ஒரு பெண் பெற்றவரின் மக்களே என்றாலும், பெண்ணை பெற்றவர்கள் இனி பகை நாட்டில் வாழ முடியாது. இந்த நாட்டு மன்னன் பகையாக எல்லாரையும் தண்டிக்கிறான், பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து இங்கு இருந்தால் நம்முடைய பெண்ணுக்கும் ஆபத்து, அவள் பெண்மைக்கும் ஆபத்து என்ற ஐயத்தினால புலம்பெயர்வர். அப்படிப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடு. ஆயினும் உடன் கொள்ளத்தகையர் நம்முளை வந்து ஒன்றினால், இப்படிப்பட்ட சூழலிலே நம்மிடம் வந்து சேர்ந்தால் அவர்களை நாம் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளலாம். மூணாவது பட்டியல். நாலாவது, தாமுற எளிவரும் தகைமையர் அலர், நாம் உறவல்லர் நம்மை நன்னினால், தோமுற நீங்குதல் துணிவர் ஆதலில், யாம் இவன் வரவு இவற்று என் என்று உண்ணுவான். ரொம்ப அழகான முடிவு. தாம் உற எளிவரும் தகைமையர் அலர், தாமே வந்து நம்மை சேரும்படியான எளிய தன்மை அல்லாதவராய், நாம் உறவல்லர் பிறர் அஞ்சத்தக்க வலிமை உடையவராய், நம்மை நன்னினால் நம்மை அடைந்தால், தோமுற நீங்குதல் துணிவர் நம்மை துன்புறுத்தி விட்டு நீங்கவே செய்வார்கள். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப சுக்ரீவன் இதே கருத்தை தான் முன்னாடி சொன்ன. இப்ப நீலன் என்ன சொல்றான், இந்த வீடணன் நம்மை காட்டிலும் வலுவானவன், அரக்கன். இப்ப அவன் நம்ம கிட்ட வந்து சேருகிறான், நம்மை காட்டிலும் வலிவானவன் எதற்கு நம்ம கிட்ட வரணும்? அப்படி அவன் வருவதாக இருந்தால் எது காரணமாக அவன் நம்மை வந்து அடைக்கலமாக சேருகிறான்னு மேலே சொல்லப்பட்ட பட்டியலுக்குள்ள அவன் எந்த கிளாஸ்ல பொருந்துறான், அதை நாம் ஆராய்ந்து அறிந்து அப்புறம் அவன் அடைக்கலமாக எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். எப்படியா? ஆகவே தோமுற நீங்குதல் துணிவர், அப்படி நம்மை காட்டிலும் வலுவானவனுக்கு நாம் ஆராயாமல் அடைக்கலம் கொடுத்துட்டோம்னா அவர்கள் நம்மை துன்புறுத்தி விட்டு நீங்கவே செய்வார்கள், நம்மை வஞ்சித்து விடுவார்கள். ஆதலின் நம் இவன் வரவு, நாம் நம்மிடையே இப்பொழுது வருகின்றேன் என்று சொன்ன சுக்ரீவன், மன்னிக்கணும், விபீடனது வரவு என் என்று உண்ணுவான். மேலே கூறிய வகைகள் சொன்னேனே, இதுல எதன் கீழாக இவன் அடங்குவான்? இதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணு. ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு நாம் பண்ணின ஆய்வு சரியானது என்ற முடிவிற்கு வந்தால் இவன் அடைக்கலமா ஏற்றுக்கலாம். ஆகவே என்ன காரணத்தினால் இவன் நம்மை நாடுகிறான், நம்மை அடைக்கலமாக அடைய எண்ணுகிறான் என்ற உண்மை தெரியாதவரை இவன்கிட்ட நெருங்க முடியாது, இவனை ஏற்றுக்க முடியாது. காலமே நோக்கினும் கற்ற நூல்களின் மூலமே நோக்கினும், முனிந்து போந்தவன் சீலமே நோக்கி, யாம் தெரிந்து தேறுதற்கு ஏழுமே என்று எடுத்து இணைய கூறினான். காலமே நோக்கினும் இந்த வீடணன் நம்மோடு சேர வந்துள்ள இந்த காலத்தை ஆராய்ந்தாலும், என்ன காலம்? என்ன நியாயமான கேள்வி. பஞ்சவடியிலிருந்து சீதையை எப்பொழுது ராவணன் தூக்கி வந்தானோ அது தப்புன்னு தெரிந்த வீடணன் அப்பவே என்ன பண்ணிருக்கணும்? ராவணன் விட்டு வெளியே வந்துருக்கு. அப்ப வல்ல இப்ப நாம இலங்கையின் மீது படையெடுக்கக்கூடிய அளவுல பெரிய படையோடு வந்து இந்த கடற்கரையில தங்கி இருக்கிறோம், இந்த கடலை எவ்வாறு தாண்ட போகிறோம்னு திட்டம் திட்டி கொண்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில வீடணன் அடைக்கலமாக வருகிறேன்னு சொன்னா, ஏன்பா அன்னைக்கு தப்புன்னு தெரியாத உனக்கு இப்பொழுது தவறு என்று எப்படி தெரிந்தது? ஆகவே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே ஆறா
கற்ற நூல்களின் மூலமே நோக்கினும், நாம் கற்ற நீதி நூல்களின் மூலமாக இந்த விபீடனன் அடைக்கலமாக வருவது சரியா என்று ஆராய்ந்து பார்த்தாலும், முனிந்து போந்தவன் அண்ணனாகிய இராவணனிடம் கோபம் கொண்டு நம்மிடம் அடைக்கலமாக வந்த இவனது சீலமே நோக்கி நல் ஒழுக்கத்தை மட்டும் பார்த்து யாம் தெரிந்து தேறுதற்கு இயலுமே, நாம் இவனை பற்றி ஆராய்ந்து தேற இயலுமா? நல்லவன்றத்துக்காக ஒரு பகைவனிடத்திலிருந்து காரணம் தெரியாமல் வந்தவனை எப்படி ஏத்துக்கிறது? பாம்பு தொட்டா ஜில்லுன்னு தான் இருக்கும், எடுத்து பாக்கெட்ல போட்டுக்க முடியுமா? நல்லவன் தான் விபீடனன், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் அவன் பகைப்புலவன், பகைப்புலத்திலிருந்து இங்க வந்திருக்கிற நேரம் நாம் அவனோடு போர் செய்தற்கு தயாரான நேரம். இந்த நேரத்துல அவன் நம்மிடம் அடைக்கலம் வருகிறான், அதை எப்படி நியாயப்படுத்துவது? அது எப்படி சரி என்று பேசுவது? யோசிக்கணும். அதோட நம்மை அடைக்கலமாக அடையக்கூடியவன், மேலே சொல்லியிருக்கேன் பாருங்க பல கருத்துகள், யாரை யாரையெல்லாம் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நான் சொன்ன பிரிவுகளுக்குள் எந்த பிரிவினை இவன் சார்ந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆய்வு செய்து இவனை அடைக்கலமாக ஏற்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யும் என்று நீலன் தனக்கு தெரிந்த நூலறிவோ, தான் பெற்ற அனுபவ அறிவோ, பிறரால் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்ட கேள்வி அறிவுமாக கொண்டு விளக்கி முடிச்சான். இந்த ரெண்டு பேர் அமைச்சர்கள் பேசி முடித்தவுடனே மற்றைய மந்திர கிழவர்கள்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னார். மற்ற உள மந்திர கிழவர் வாய்மையால் குற்றமில் கேள்வியர் அன்பு கூர்ந்தவர் பற்றுதல் பழுது என பழுது உரா ஒரு பெற்றியின் உணர்வினால் முடிய பேசினார். ஏனைய பிற எல்லா அமைச்சர்களும் ஒன்னா சேர்ந்து இல்ல வேண்டாம், எப்படியா? மற்ற உள்ள மந்திர கிழவர்கள்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய சூழ்ச்சியை விவரிக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாய்மையால் என்றும் சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஏனைய அமைச்சர்கள் குற்றமில் கேள்வியர் குற்றமில்லாத பல்வேறு விதமான நூல்களை கேட்டு கற்று அறிந்தவர்கள் அன்பு கூர்ந்தவர்கள் ராமன் மீது மாளாத அன்பு கொண்டவர்கள் என்ன சொன்னார்களா? பற்றுதல் பழுது என இந்த வீடனனை நம்முடன் சேர்த்து கொள்வது பழுது ஆகும், தவறான முன்னுதாரணமாகும் என்று எப்படி சொன்னார்களா? பழுது உரா ஒரு பெற்றியின் குற்றமற்ற நிலையில ஒரே தன்மையாக யூனிஃபார்மான அர்த்தம். ஏனைய அமைச்சர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரே கருத்தை முன்வைத்தார்கள், திடீரெனனை ஏற்றுக்கொள்ள கூடாது உணர்வு ஆக ஏற்றுக்கொள்ள கூடாது என்று உணர்வுடைய ஏனைய பிற அமைச்சர்கள் முடிய பேசினார். இதுதான் எங்கள் முடிந்த முடிவுன்னு பேசி முடிச்சுட்டோம். இது இனிமே சிந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நாம் விபீடனனை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எங்கள் கருத்து. சரி, இப்ப ராமனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துருப்பு சீட்டு, ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ட்ரம்ப் கார்டு அனுமன். ஏன் அனுமன் கிட்ட முக்கியமா கேக்குறான்னா, அனுமனை விட வயதிலும் அனுபவத்திலும் நிரம்ப பெற்றவர்கள் சாம்பானும் நீலன். அவர்களை என்னுடைய செய்திகளை எல்லாம் கேட்டதன் பின் இவன் ஏன் அனுமன் கிட்ட கேட்கறான்னா, மூணு விஷயம். ஒன்று, அனுமனுக்கு இலங்கையின் விவரங்கள் எல்லாம் முழுவதுமாக தெரியும், இப்பொழுதுதான் அங்கிருந்து வந்திருக்கான். ஒன்று. இரண்டு, ராவணனது அவையில அனுமன் இருந்த பொழுது யார் யார் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள் அனுமனுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த நேரத்தில் வீடனன் என்ன சொன்னான் அதையும் அனுமன் நேரடியா பார்த்திருக்கு, கேட்டு இருக்கு. ரெண்டாவது,
மூணாவது, அசோகவனத்துல துயரோட இருந்த சீதைக்கு உரிய துணையாக இருந்த திருச்சடை அவளது தந்தை இந்த விபீடர். அதனால அனுமனுக்கு அங்கு இருக்கக்கூடிய சூழல், அங்கு யார் யாரோடு சேர்ந்து இருப்பார்கள், யாரெல்லாம் அறத்து வழி நடக்க இருக்கிறார்கள் என்பது எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட அனுமன் கிட்ட கருத்தை வாங்கினா அந்த கருத்து பின்னர் நடைபெற இருக்கக்கூடிய போர்க்களத்தினருக்கு சால சிறந்ததாயிருக்கும். அதனால அனுமன்ற கருத்து கேட்க, அனுமன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாரு. உரு பொருள் யாவரும் ஒன்ற கூறினார் செறி பெறும் கேள்வியாய் கருத்து என் செப்பு என நெறி தரு மாறுதி என்னும் நேரிலா அறிவனை நோக்கினார் அறிவன் மேல் உள்ள அறிவின் மேல் உள்ள அறிவுக்கு மேலான அறிவை கொண்டவனாக உள்ள ராமபிரான் என்ன சொன்ன அனுமனை பார்த்து, உரு பொருள் யாவரும் வீடனனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற பொருளை பற்றிய கருத்துக்களை எல்லோரும் ஒரு தன்மையாக கூறினார்கள் என்ன ஏற்கக்கூடாது. செறி பெறும் கல்வியாய் செறிந்த நிறைந்த அறிவு செல்வத்தை கேட்டும் கற்றும் பெற்ற அனுமனே கருத்து என் செப்பு என உனது கருத்து யாது அதை சொல் என நெறி தரு மாறுதி எனும் நன்னெறியிலேயே வாழ்க்கை முழுவதும் நிற்பதற்கு உரியவனாகிய மாறுதி என்ற நேரிலா அறிவனை யாரோடும் ஒப்ப வைத்து பார்க்க முடியாத தனிப்பெரும் அறிவை உடையவனாகிய அனுமனை நோக்கி ராமபிரான் குறிப்பாக பார்த்து உன் கருத்தை சொல்லுன்னு கேட்காமல் கேட்ட அனுமனை பார்த்தான். உடனே அனுமன் புரிந்து கொள்ளுகிறான் ராமன் தன் கருத்தை, அதாவது அனுமனுடைய கருத்தை கேட்பதற்கு ராமன் விரும்புகிறான். அனுமனுக்கு முடிவு வாய் விட்டு கேட்கவே இல்லை ராமன், குறிப்பறிந்தான் அனுமன். அடுத்தது நம்ம ராமன் பார்த்ததன் நோக்கம் இந்த நீலனும் சாம்பானும் சொன்ன கருத்தினுக்கும் ஏனைய பிற அமைச்சர்கள் சொன்ன கருத்தினுக்கும் நீ உடன்படுகிறாயா இல்லையா, உனக்கு ஏதாகிலும் மாற்று சிந்தனை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள ராமன் தன்னை பார்க்கிறான்னு உடனே புரிந்து கொண்டான் அனுமன். பேச ஆரம்பிச்சான், இணங்கினர் அறிவு இலர் எனினும் எண்ணுங்கால் கணம் கொள்கை நும்மனோர் கடன்மைக்கான் என வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன் நுவல்வது ஆயினான். இணங்கினர் அறிவிலர் எனினும் நம்மை அடைக்கலமாக வந்து அடைந்தவர்கள் அறிவில்லாதவர்கள் என்றாலும் எண்ணுங்கால் அவ்வாறு அடைக்கலமாக வருகின்றேன் என்று சொல்லியதை நினைத்து பார்க்கின்ற பொழுது கணம் கொள்கை அவர்களை இனமாக கொண்டு சிறப்பித்தல் நும்மனோர் கடன்மைக்கான் உங்களை போன்றவர்க்கு உரிய கடமை. ராமனை போன்றோர்களுக்கு இது கடமை. அடைக்கலம்னு யார் வந்தாலும் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு உரியன செய்தல் என்பது ராமனை போன்றோரின் கடமை. முதல்ல அதை சொன்னாங்க, இது உன்னுடைய டியூட்டி, ஞாபகம் வச்சு. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் வில்லிங்னஸ், அதுதான் அடிப்படை. நாட்டை ஆள்பவனுக்கு தனிப்பட்ட ஆர்வம் ஈடுபாடுன்றது வேற, ஒரு நாட்டின் மன்னனாக இதனை செய்ய வேண்டும் என்றால் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற வழிமுறை அங்க இருக்கு. ஆகவே நீ இப்பொழுது ஒரு தனி மனிதனாக யோசிக்காத, ஒரு மன்னனாக நின்று யோசி. மன்னனாக நின்று யோசித்தால்தான் உண்மை புரியும். இந்த மாதிரி ஏதிலியாய் வரக்கூடிய வீடனனை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சரி என்பது அப்பொழுதுதான் ராஜ தர்மம் வேற. நாமெல்லாம் உடனே சொல்லுவோம், நமக்கு யாரேனும் வஞ்சகமாக தவறு இழைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் அவரோடு பேசுவதில்லை, அவரை சார்ந்தவர்களோடு நான் இனி பேசப்போவதில்லை, எல்லாம் தனி மனிதன்ல சொல்லிடலாம்.
இதே நீங்கள் ஒரு அமைப்பாயிருந்து இந்த செயலினால் உங்கள் அமைப்பினுக்கு உரிய பாதுகாப்போ உங்களிடம் உள்ளதாகிய செல்வமோ இழக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு இக்கட்டான கேள்வி வந்தால் அப்ப என்ன பதில் சொல்லுவோம்? எல்லாத்தையும் புறநிலையில நின்று விவாதம் பண்றதுல அர்த்தமே இல்லை. நீ ஒரு மன்னன், அனுமன் சொல்றான், நீ ஒரு மன்னன், மன்னனுக்குன்னு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த விதிகள்ல ஒரு விதி உன்னுடைய பகைப்புலத்தில் இருந்து இனி அங்கு வாழ முடியாது. என்னை ஆளுபவன் உங்கள் பகை மன்னன் என்றாலும் அவனுடைய ஆளுகை எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் எங்கள் கருத்தை எடுத்து சொன்னால் அவன் கடுமையாக எங்களை தண்டிக்கலாம் அல்லது சிறை செய்யலாம், மாறாக சிரச்சேதமும் செய்து விடலாம். அதனால நாங்கள் உங்களிடம் அடைக்கலமாக வருகின்றேன் என்று சொன்னவர்களை மன்னா நீ ஏற்கணும். நீ அங்க அவர்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு கூட்டமான மக்கள் எங்கள் நாடு சரியில்லைன்னு நம்ம நாட்டுக்கு வருகிறார்கள்லாம், ஏன் சரியில்லை, எப்படி சரியில்லை, என்ன காரணம், இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் மக்களுக்கு பெரிய இடைஞ்சல். அதனால இந்த மாதிரி சூழல்ல யாரேனும் அடைக்கலமாக வந்தால் ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆகவே கடமைக்கான, அது உன்னுடைய கடமை. உன்னை போன்று ரகுகுலத்தில் தோன்றினவர்களுக்கு அரசகுலத்தில் தோன்றவர்களுக்கு கடமையாகும். வணங்கிய சென்னியன் வணங்கிய தலை உடையவனாயும் மறைந்த வாயினன் கைகளால் மரத்தை வாயினை உடையான. பெரியவற்றை பேசும்போது வாய கை கிட்ட வச்சுருந்தான் பேசணும். நம்ம பேசும்போது நம்முடைய உமிழ்நீர் அந்த பெரியவர்கள் மீது பட்டுவிடக்கூடாது. ஆக வாயில் அப்படி கையை ஒத்தி கொண்டுதான் பேசும். ஆகவே மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வியன் நுணுக்கமான கேள்வி ஞானம் உடையவனாகிய அனுமன் இவை நுவல்வது ஆயினான் தன் அறிவுக்கு பட்டத தன் அனுபவத்தினால் உணர்ந்தத சொல்ல ஆரம்பிச்சு. எத்தனை உளர் தெரிந்து எண்ண எய்ந்தவர் அத்தனைவரும் ஒரு பொருளை அன்று என உத்தமர் அது தெரிந்து உணர ஓதினார் வித்தக இனி சில விளம்ப வேண்டும். வித்தகன்னா பேரறிவு உடைய ராமபிரானே அனுமன் சொல்றான். தெரிந்து எண்ண எய்ந்தவர் ஆராய்ந்து ஆராய்ந்ததை நினைத்த அளவிலே எடுத்து கூற வல்லவர்கள் எத்தனை உளர். இந்த அவையில எத்தனை பேர் இருக்கிறார்? அத்தனை வரும், அத்தனை பேரும் ஒரே கருத்தினராக ஒரு பொருளை நாம் கை கொள்ளத்தக்க ஒன்றை அன்று என கொள்ளத்தக்கது அன்று என்று உத்தமர் உத்தமமான குணமுடைய அவர்கள் அது தெரிந்து உணர ஓதினார். சொல்ல வேண்டி அதனை நன்கு தெரிந்து உணரும்படி கூறினார்கள். அவர்களுக்கு உண்டான வேலையை முழுதா செஞ்சு அவர்களினுடைய நோக்கத்துல பார்த்தா அவர்கள் சொன்னது சரிதான். ஆனாலும் நான் எனக்குன்னு சில கருத்தை வச்சிருக்கேன், இனி சில விளம்ப வேண்டுமோ, நானும் சிலவற்றை இந்த அவையில சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ராமனே நீங்கள் உங்கள் முடிவினை எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம், அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் செயல் என்று சொல்லி அனுமன் எப்படி ஆரம்பிக்கிறான்? தூயவர் துணி திறன் நன்று தூயது ஆயினும் ஒரு பொருள் உரைப்பேன் ஆழியாய் தீயன் என்று இவனை யான் அயிர்த்தல் செய்கிறேன் மேயின சில பொருள் விளம்பவன். முதல்ல எடுத்தவனைய ஹனுமன் அழகா முடிவை சொல்லிட்டு நான் ஏன் இந்த முடிவினுக்கு உட்பட்டேன்றதுக்கு காரணம் சொல்றேன். நான் விபீடனனை நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று நான் முழுமையுமாக நம்புகிறேன். முதல் அந்த வார்த்தையை விட்டான். எதனால் விளங்குகிறேன் என்பதற்கு, அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதனால் என்பதற்கு உரிய காரணங்களை வருதியா பின்னாடி விளக்கின்ற போ சொல்றான் பாருங்க. தூயவன் துணி திறன் நன்று தூய தூய மனமுடைய இவர்கள் எல்லோரும் துணிந்து கூறியவையாறு நீலன் சாம்பான் ஏனைய பிற அமைச்சர்கள்
இவர்களால் சொல்லப்பட்டதெல்லாம் சரியானதுதான் ஒன்றும் குறையில்லை. அவர்கள் பெற்ற அனுபவம், கற்ற அறிவு, அவர்கள் ஆய்வுத்திறன், இவைகளை எல்லாம் இவர்கள் இந்த அவையில் சொன்னார்கள். இவைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்ததுல அவர்கள் எதுவும் தப்பா சொல்லல. சரி, எல்லாம் நல்லது. தூயதே ஆயினும் அவர்களால் சொல்லப்பட்டவை குற்றமற்ற கருத்துகளே என்றாலும் ஒரு பொருள் உரைப்பேன். நானும் ஒரு கருத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன். இவனை யான் தீயன் என்று அயிர்த்தல் செய்கல. இங்க வந்துள்ள திடீரனனை நான் தீயவன் என்று சந்தேகப்படுவதே இல்லை. நான் சந்தேகப்பட மாட்டேன். அவன் துணிந்துதான் வந்திருக்கிறான். ராவணனை எதிர்க்க வேண்டும்ன்ற எண்ணத்தோட தான் வந்திருக்கான். அவனுக்கு அவன் மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? மேயின சில பொருள் அவ்வாறு ஐயப்படாமைக்கு சில காரணம் என்கிட்ட இருக்கு, விளம்ப வேண்டும். அதை இந்த அவையில் இப்ப விளக்கமா சொல்றேன். இந்த விளக்கத்தை சொன்னதற்கு பிறகும் விபீடனன் பேர்ல நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கவில்லை என்றால் அவனை விட்டுக்கும். அவனுக்கு அடைக்கலம் கொடுக்காமல், அப்பா முடியாது, நீ வேற எங்காகிலும் செல், நீ இலங்கையை விட்டு வேற எங்காகிலும் போகி போய்கொள், என்னிடம் வராதேன்னு விட்டுள்ள. ஆனா அந்த விபீடனனை பற்றி நான் அறிந்ததை சொல்றதை கேட்டு, வண்டு உலர் அலங்கலாய் வஞ்சர் வாழ்முகம் கண்டது ஒரு பொழுதினில் தெரியும் கைத்தவம் உண்டு எனில் அகது அவர்க்கு ஒழிக்க ஒண்ணுமோ விண்டவர் நம் புகழ் மருவி வீழ்வர். வண்டு உலர் அலங்கலாய் வண்டுகள் கிளறுகின்ற மலர் மாலையை அணிந்துள்ள ராமனே பெருமானே, வஞ்சர் வாழ்முகம் வஞ்சக எண்ணம் உடையவர்களினது ஒளிபொருந்திய முகங்களை கண்டதோர் பொழுதினில் பார்த்த அந்த நேரத்திலேயே தெரியும், நன்றாக தெரிந்துவிடும். ஒரு வஞ்சகனை வார்த்தையே பேச வேண்டாம், அவன் முகத்தில் இருக்கிற குறிப்பு காட்டு. ஆகவே அகுது அவருக்கு ஒழிக்க ஒண்ணுமோ, அவ்வாறு அந்த வஞ்சக குணத்தை அவர்களால் ஒழிக்க முடியாது, கண்ணில் காட்டி விடுவார். விண்டவர் நம் புகழ் பகைவர்களை நம்மை அடைக்கலமாக மருவி வீழ்வரோ அடைத்த தாழுதலை விரும்புவார்களோ? விரும்ப மாட்டார். ஆனால் என் கருத்து கேளு, எப்படி உள்ளத்தின் உள்ளதை உரையின் முந்துர மெல்லத்த முகங்களே விளம்பும். ஆதலால் கள்ளத்தின் விளைவு எல்லாம் கருத்து இலா இருள் பள்ளத்தின் அன்றியே வெளியில் பல்குமோ. அழகான உளவியல் சிந்தனை. உள்ளத்தின் உள்ளதை மனதிலே இருப்பதை உரையின் முந்துர பேசுதற்கு முன்னாலே மெல்லத்தம் முகங்களே விளம்பும், மெதுவாக அவர்களது முகங்களே காட்டி கொடுத்துவிடும். அதுதான் எடுத்தது காட்டும் பளிங்கு போல், நெஞ்சு கடுத்தது காட்டும் முகம். நம்ம முகமே காட்டி கொடுத்துரும். கள்ளத்தின் விளைவு எல்லாம் வஞ்சகத்தின் விளைவுகளை எல்லாம் முகமே காட்டிடும். நீ நல்லவனா வஞ்சகனான். ஆகவே பாண்டிய வீரன் வந்து சொன்னான் அல்லவா இந்த மாதிரி, அப்ப அவன் சொன்னதை கூட நம்ம வஞ்சகமா தான். இருள் பள்ளத்தின் அன்றியே கருத்து இலா நல் கருத்து இல்லாத அறியாமையாகிய இருள் நிறைந்த பள்ளத்தின் போன்ற முகமலாது அறிவொளி வீசுகின்ற முகத்தில் வெளிப்பட்டு தோன்றுமா? வஞ்சகம் உடையவனாக இருந்தால் அவன் முகம் பொலிவோடு இருக்காது. நீங்கள் என்ன உணர்வோடு ஒருவரை அணுகுகிறீர்களோ அந்த உணர்வு உங்கள் உள்ளத்தில் தோன்றிய நிலையிலேயே முகத்தில் பிரதிபலித்து விடும். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்டவர், எதுகரித்து இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பது தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் பார்த்த அளவுல விபீடனன் முகத்துல ஒரு இறை அம்சம் இருந்ததே ஒழிய அரக்கருக்கு உண்டான குண அம்சங்கள் இல்லை. எப்படியா? வாலி விண் பெற அரசு இளையவன் பெற கோலிய வரி சிலை வலியும் கொற்றமும் சீலமும் உணர்ந்து நின் சேர்ந்து தெள்ளிதின் மேல் அரசு எய்துவான் திரும்பி மேயும்.
வாலி விண் பெற வாலியை ராமன் அழித்து சொர்க்கத்துக்கு அனுப்ப, அரசு இளையவன் பெற அவன் தம்பியாகிய அரசை சுக்ரீவன் பெற்றான். கோலிய வரிசலை வலியும் வளைந்தனின் உட்கட்டமைந்த இல்லாற்றல் பற்றியும், கொற்றமும் சீலமும் அதன் வெற்றியை பற்றியும் அதனது ஒழுக்கத்தை பற்றியும் உணர்ந்து இந்த இந்த வீடணன் தெரிந்து உணர்ந்ததால் நிற்சேர்ந்து உன்னை அடைந்து தெள்ளிதின் தெளிந்த ஞானத்தால் மேலரசு எய்துவான். மேலானதாகிய கூட்டரசை பெரும் பொருட்டு விரும்பி மேயினான். அவன் விரும்பி வந்திருக்கு. விபீடனனுக்கு உன்னை பத்தி தெரியும். வாலியை எதிர்க்க சுக்ரீவன் உன்னிடம் உதவி கேட்க, அந்த சுக்ரீவனுக்காக வாலியை கொன்றது யாருக்கு தெரியும்? விபீடனனுக்கு தெரியும். அதனால தன்னுடைய அண்ணனே தனக்கு பகையாகி போனதுனால, நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னிடம் அடைக்கலமாக வந்தால் நீ எந்த விதத்திலும் எங்களை துன்புறுத்த மாட்டாய், ஏன் என்பது உனக்கு தெரியும். அதனால ராமா, நான் மேலும் சொல்லுகிறேன் கேள். ரொம்ப அழகான கியூ. வாலிய கொன்னுட்டு பட்டத்துக்கு வந்த சுக்ரீவனுக்கு என்ன கொள்கை இருந்தது? என்ன கொள்கை இருந்தது? ஒரே கொள்கை, தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை. வடமொழி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டா, அந்த ராமாயணத்துல சொல்லியது போல சுக்ரீவன் தன்னுடைய துணையாகிய உருமையை வாலியின் பாலிடும். அப்ப இந்த இரண்டு முக்கிய காரணங்கள் போதும் ராமன். ஆகவே வாலியை அழிக்க ராமன் முயன்ற பொழுது அதற்கு என்றான திட்டங்கள் தீட்டப்பட்டு அதன்படி செயல்படுவதாக ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொண்டு இந்த செயல் நடந்திருக்கு. இத சுக்ரீவனுக்கு குத்ரா மாதிரி வருது. ஏம்பா, உனக்கு நாடு வேணும்னா உன் உடன் பிறந்த அண்ணனையே ராமன் கொல்லலாம், கொல்லுதற்கு வழிவகை செய்து கொடுத்து அந்த ராமனது துணையாக நீ வாலியை அழித்திருக்கிறது. வாலி அழிவுக்கு பிறகு கிஷ்கிந்தையின் ஆட்சி உனக்கு வந்திருக்கு. இதே மாதிரி விபீடனன் நினைக்க கூடாதா? உடன் பிறந்த சகோதரன் எனக்கு எந்த விதத்திலும் ஒத்து போகல, ஆகவே அவனை விட்டு விலகுகிறேன். அவனை நீ எதிர்க்கிறாய், அவனை உரிய போர்க்களத்தில் அழித்ததன் பிறகு, அந்த நாட்டை நீ கைப்பற்றதன் பிறகு எனக்கு கொடு, நான் உன் பெயரை சொல்லி ஆண்டு கொள்ளுகிறேன். இது தப்பில்லையே? இந்த மாதிரியான சிந்தனை எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆகவே கேட்ட உடனே மேலும் சொன்னா, செரிகழல் அறக்கர்த்தம் அரசு சீரியோ நெறி அல்லது ஆதலின் நிலைக்கலாமையும் எரி கடல் உலகு எலாம் இளவர்க்கு ஈந்ததுவோர் பிரிவு அரும் கருணையும் மெய்யும் பேணின். செரிகழல் அறக்கர்தம் அறத்து அரசு, செறிந்த கடல் அணைந்த கால்களை உடைய இவ் அறக்கர்களினது அரசு இலங்கை ஆட்சி. சீரியோர் நெறி அல்லது ஆதலின் சிறந்த மேலோர்கள் கூறிய நெறியில் நடைபெறாமல் இந்நாள் வரை இராவணனது தவறான செயல்பாட்டினால் ஆளப்பட்டு வருகிறது. ஆதலால் நிலைக்கலாமையும் அந்த ஆட்சி நிலை பெறாமல் இருப்பதற்கு உண்டான எல்லா வேலையும் இராவணனே பண்ணிட்டு, அதனால எரிகடல் உலகு எலாம் அலைகளானால் எரியக்கூடிய பரந்துபட்ட கடல் எலாம் உலகினை சூழ்ந்திருக்க இளவர்க்கு ஈந்தோர் பிரிவரும் கருணையும் தம்பியான பரதனுக்கு தந்தருளிய நீங்காத கருணையும் நெய்யும் பேணினான். நீ கொண்ட வாய்மை அறத்தையும் இந்த வீடனன் விரும்பினனாவான். ராமா, நீ செஞ்சதெல்லாம் சரின்னு உணரக்கூடியவன். நீ மட்டும் உன் தம்பிக்கு நாட்டாட்சியை கொடுத்துட்டு நாட்டில் ஏற்பட்ட உட்பகையை தவிர்ப்பதற்கு வரலாம்,
வாலியை கொன்று அந்த நாட்டை கிருஷ்ணந்தையை சுக்ரீவனாகிய தம்பிக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் தெரிந்திருந்த விபீடனன் அறத்து வழி நின்று தன் அண்ணனை எதிர்க்க இயலாமல் உன்னை அடைக்கலமாக புகுந்திருக்கலாம், என்ன தப்பு? எனக்கு இதுல தவறு இருப்பதாக தெரியவில்லை தான். அடுத்து சொன்னான், காலம் அன்று இவன் வரு காலம் என்பரையில் வாலி தன் உரு பகை வலியது ஏறியதால் இனி அங்கு இவர்க்கு இறுதியாவதால் மூலம் என் துணைவரை பிரிவு முற்றின. ரொம்ப அழகான காலம் அன்று இவன் வரும் காலை என்பார். இவன் இங்கு வந்த காலம் சரியான காலம் இல்லை என்று யாரேனும் சொன்னால், நீலன் சொன்னா இல்லை என்றால், வாலி தன் உருபகை வலியது ஏறியதால் வலிமை மிக்கதான வாலியினது பகையை கடந்து நின்று இனி அங்கு இவர்க்கு இனி இலங்கை அரக்கர்களுக்கு இறுதியாவதால் அழிவு காலம் ஆயிற்று என்பதால் மூலம் என் துணைவரை, தனக்கு மூலம் எனப்படும் துணைவர்களாகிய இராவண கும்பகர்ணர்களை பிரிவு முற்றினான். பிரிந்து வருவதை விபீடனன் நிறைவேற்றினான். எனவே இவன் வந்த காலம் பொருத்தமான, பொருந்தாத காலத்துல எல்லாம் வரல, கரெக்டா தான் வந்திருக்கும். தீத்தொழில் அறக்கர்த்தம் மாய செய்வினை வாய்த்துளர் அன்னவை உணரும் மாண்பினால் காய்ந்தவர் அவர்களே கையுற்றார் நமக்கு எய்ந்த அரும் உறுதியும் எழுதியும் எய்துமா. தீத்தொழில் அரக்கர் பாவ செயல்களையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள் தம் மாய செய்வினை வாய்த்துள்ளர், அவர்களுக்கே உரிய மாய செயல்களை புரிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள் அன்னவை உணரும் அவைகளையெல்லாம் தெரிந்து உணர்கின்ற மாண்பினால் காய்ந்தவர் பெருமையினால் தேர்ந்தவர்களான வீடனனை போன்ற அவர்களே நமக்கு கைவுற்றார், அவர்களே நமது பக்கம் சேர்ந்தார். ஏத்தரும் உறுதியும் எளிதில் எய்தும், எனவே போற்றுதற்குரிய வெற்றி நமக்கு எளிதில் கிடைக்கும். என்ன காரணம்? அரக்கர்கள் எல்லாம் மாய வித்தையில வல்லுநர்கள், அவர்கள் செய்யக்கூடிய மாய வித்தைகளை எல்லாம் முழுமையுமாக தெரிந்தவன் யாரு? விபீடன். இவன் நம்ம பக்கத்துல இருந்து எது உண்மையான செயல் இது மாயையான செயல்னு சொன்னால் ராமன் அதற்கு ஏற்றாற் போல போற நடத்து. அதாவது விபீடனன் கையில் ஆயுதம் எடுக்கல போர்க்களத்தில், ராவணனையும் அவனை சார்ந்தவர்களும் எவ்வாறு எல்லாம் செயல்படுவார்கள் என்ற முழு விளக்கமும் அவனுக்கு தெரியும். அதனால அந்த வீடனன் நம்மிடம் வந்தால் நமக்கு நல்லது. நம்ம எங்கு சென்று தாக்க வேண்டும், எவைகளை தாக்க வேண்டும், குழப்பம் இல்லாமல் எவ்வாறு தொடர்ந்து தாக்க வேண்டும் என்ற அறிவை உடையவன் வீடன். அவனை இப்பொழுது நம்ம பக்கம் சேர்த்துண்டாதான் நமக்கு மேலான வெற்றி கிடைக்கும். அதை நினைவில் வைத்துக். ஆகவேதான் ஏதுவில் சிறந்தன எடுத்து காட்டினான். ஆகவே ஏதுன்னா காரணம். ஆகவே இவர்களை நமக்கு உண்டான பெற்றோர்களாக உறவினர்களாக வைத்து கொண்டால் பெறுதற்கு உண்டான சிறப்புகள் எவையவை என்று விளக்க தலைப்படுகிறான். ஆகவே விபீடனன் நம்மிடம் வந்தது சரியான நேரம்தான். அவன் முறையாகத்தான் வந்திருக்கிறான். அவனினுடைய ஏமாற்றங்கள் தான் நமக்கு இங்கு உரிய ஆதாரங்களாக இருக்க போகின்றன. ஆகவே அவன் வருவதற்கு உண்டான நேரம் சரியே என்று சொன்னான். எஞ்சிய பாடல அடுத்த வகுப்புல தொடங்கும்.